உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஆசிரியர் காலிப்பணி இடங்கள் விரைவில் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் வந்து அமைச்சர் அன்பின் மகேஷ் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். அதாவது, பாடநூல் கழகம் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று சட்டப்பேரவையில் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து நேற்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை வாதம்லாம் நடைபெற்றது இல்லையா, அப்போது அமைச்சர் அன்பின் மகேஷ் வந்து பதிலுரை அளித்தார். அதில் 25 மாவட்டங்களில் உள்ள மாதிரி பள்ளிகள் 250 கோடியில் மேலும் 13 மாவட்டங்களுக்கு விரிவாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 175 கோடியில் நடுநிலை உயர்நிலை பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. 9 கோடியில் 2 விளையாட்டு சிறப்பு பள்ளிகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. பள்ளிக்கு ஒரு நாள் விடுமுறை விட்டால் சமுதாயத்திற்கு 5 நாள் இழப்பு. ஸோ கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் இந்த அரசு ஆசிரியர்களை ஒருபோதும் கைவிடாது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆசிரியர்கள் தொடர்பான பல கோரிக்கைகள்லாம் இருந்த வனம் இருக்குது, அதனை சுட்டிக்காட்டும் விதமாக இந்த ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பதாக பார்க்கப்படுது. நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டில் 68,47,00,000 பெறப்பட்டுள்ளது. நடப்பாண்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு 40,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் தூய்மை பணியாளர்கள் வந்து விரைவில் நிரப்பப்படுவார் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பல சிக்கல்களை கொடுக்கக்கூடியது. சில பள்ளிகளில் தூய்மை பணியாளர்களால் இல்லை, மாணவர்களை வைத்து வந்து அந்த பணியை செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிறலாம் இருக்குது. ஸோ இப்போ அதற்கு தூய்மை பணியாளர்கள் வந்து நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் வந்து புனரமைக்கப்பட்டு வருகிறது. 6,000 வகுப்பறைகள் வந்து புதிதாக கட்டப்பட உள்ளது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. முக்கியமாக கவனிக்கக்கூடியது, 10,000 காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இதுதாங்க. ஸோ 10,000 காலி பணியிடங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காலி பணியிடங்கள் வந்து விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற தகவலை வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம். ஸோ இதைத்தான் நம்ம வந்து அந்த எவ்வளவு தான் வந்து மாணவர் சேர்க்கை அதிகமானாலும் வகுப்பறைகள் வந்து கூட்டப்பட்டாலும் அதற்கு தகுந்த ஆசிரியர்களையும் நியமனம் செய்தால் மட்டுமே எதிர்பார்த்த எதிர்கால சமுதாயம் வந்து சிறப்பாக இருக்கும். அதற்கு மாணவர் சேர்க்கையுடன் பள்ளி கட்டமைப்புடன் காலி பணியிடங்களையும் நிரப்பப்பட வேண்டும். ஸோ அதனை சுட்டிக்காட்டும் விதமாக இந்த ஒரு விடயம் பார்க்கப்படுது. இதோடு மட்டும் இல்லாமல் 6 முதல் 8 வகுப்புகளில் ஒவ்வொரு பாடத்திற்கும் 1 என 5 பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் ஏற்படுத்தப்படும். ஸோ இதுதாங்க பல நாள் கோரிக்கையாகவும் இருக்கக்கூடியது. ஏன்னா 5 சப்ஜெக்ட், தமிழ், இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, இப்படியான 5 சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர், 6 to 8 அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருக்குது. 175 கோடி மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள், 2,996 அரசு நடுநிலை பள்ளிகள் மற்றும் 540 அரசு உயர்நிலை பள்ளிகளில் அமைக்கப்படும். ஸோ இது ஒரு விடயமாக பார்க்கப்படுது. அடுத்து 150 கோடியில் 7,500 அரசு தொடக்க பள்ளிகளில் திறன் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க ரூபாய் 10 கோடியில் மாபெரும் வாசிப்பு இயக்கம் அரசு பள்ளிகளில் நூலக செயல்பாடுகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஸோ இது ஏற்கனவே உள்ள ஒரு விடயத்தை வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க, அந்த நூலகத்துக்கு தொடர்பானது. 9 கோடியில் விளையாட்டு சிறப்பு பள்ளிகள், அரசு பள்ளி மாணவர்கள் மாவட்ட, மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் 2 விளையாட்டு சிறப்பு பள்ளிகள் உருவாக்கப்படும். வேலைவாய்ப்பை தேடி தமிழ்நாட்டிற்கு வரும் பிற மாநில தொழிலாளர்களின் குழந்தைகள் தங்களின் தாய்மொழியுடன் தமிழில் பேசவும் எழுதவும் ஏதுவாக தொடங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லி ரூபாய் 8 கோடியில் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் அரசு பள்ளிகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் எண்ணும் எழுத்தும் திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் சிறப்பாக செயல்படுத்திட உபகரணங்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 25,00,000 மதிப்பீட்டில் சிறப்பு எழுத்தறிவு திட்டம், சிறைச்சாலைகளில் முற்றிலும் எழுத படிக்க தெரியாத 1,249 சிறைவாசிகளுக்கு செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசிய அவர் வந்து, ஆடுற மாட்ட ஆடி கறந்து, பாடுற மாட்ட பாடி கறந்து, அரசின் திட்டம் என்னும் பாலினை அனைத்து வீடுகளுக்கும் கொண்டு சேர்ப்பதே ஸ்டாலினிசம் அப்படிங்கிற தகவலை வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க உறவுகளே. ஸோ எதிர்பார்ப்போம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு
எல்லாம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும். ஸோ அதற்கான எப்படியான அடுத்தடுத்த வழிமுறைகள் செய்ய இருக்கிறாங்க, அதில் குறிப்பாக வந்து இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஸோ அதிகமான நபர்கள் வந்து வேக்கன்சி இருக்குது, ஸோ அந்த வேக்கன்சிக்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இது போன்ற கல்வி சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளே. ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.